Hi students, I am Bino. 12th Maths Chapter 4 la exercise 4.4 la first question paakalam. Question la enna kuduthirukanga appadina find the principal value of sec inverse 2 by root 3 appdin solli kuduthirukanga. Okay va. So na enna eduthukuren appadina theta is equal to sec inverse 2 by root 3 nu eduthukuren. Appa sec inverse and the side poichcha enna va marirum sec theta is equal to 2 by root 3. Actually sec appingiradhu edoda reciprocal appdin paathidinga na 1 by cos but 2 by root 3. Actually 1 by cos appingiradha na enna panikuren appadina ipdi reciprocal ah eludhikuren. அப்ப இது காஸ் தீட்டாவை மாறிச்சுன்னா இதுவும் என்னவா மாறும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறும். இப்போ தீட்டாவை மட்டும் வச்சுட்டு காஸ் அந்த சைடு போகும்போது காஸ் இன்வர்ஸ் ரூட் 3/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். காஸோட எந்த வேல்யூவுக்கு ரூட் 3/2 வரும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா 5/6. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா செகண்ட் கொஷின் கேட்டிருக்கிறாங்க காட் இன்வர்ஸ் ரூட் 3 சேம் அதே தான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ரூட் 3 எடுத்துக்கிறேன். காட் இன்வர்ஸ் அந்த சைட் கொண்டு போய்க்கலாம். அப்போ என்னவா மாறும் காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஆக்சுவலி காட் அப்படிங்கிறது எதோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா டேன். இதை நான் வந்து ரெசிப்ரோக்கலாக மாற்றுறேன். அப்போ இதுக்கு கீழே என்ன இருக்கிறது அர்த்தம் 1. அப்போ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/√3. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் 1/√3. டேனோட எந்த வேல்யூவுக்கு வந்து 1/√3 கிடைக்கும் அப்படின்னா 5/6. ஓகேவா? இவ்வளோதான் இந்த கொஷின். இதுலேயே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தேர்ட் அவர் கொஷினும் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தோன்னா கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட். ஓகேவா? ஸோ இதையும் டீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட்டு கொசிக் அந்த சைடு இன்வர்ஸ் அந்த சைடு போயிடுச்சுன்னா கொசிக் டீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட்டு. கொசிக் அப்படிங்கிறது வந்து என்னது 1/sin. சைன் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் ரெசிப்ரோக்கலாக எடுத்துக்கிறேன். அப்போ இதுக்கும் கீழே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/√. டீட்டாவை மட்டும் வச்சுட்டு சைன் அந்த சைட் கொண்டு போயிடும். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/√. நம்மளுக்கு என்ன தெரியும்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா வந்து மைனஸ் சைன் இன்வர்ஸ் டீட்டா. அப்போ சைனோட எந்த வேல்யூக்கு வந்து 1/2 வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 5/4. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.